அதி உயர் பாதுகாப்பு வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள பிரதேசங்கள். இடை நிறுத்தப்படுகிறதா அரச ஊழியர்களின் இம்மாத சம்பளம்? வெளியானது அமைச்சரின் தகவல். வடக்கிற்கான ரயில் போக்குவரத்து இடை நிறுத்தம். முட்டைகளுக்கு தட்டுப்பாடு, மக்கள் எதிர்கொள்ளும் பல சவால்கள். தலைநகர் கொழும்பில் முக்கியமான பகுதிகளை உயர் பாதுகாப்பு வலயமாக மாற்றும் வர்த்தமானி அறிவிப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று வெளியிட்டுள்ளார். இந்த உத்தரவுகளை அமுல்படுத்துவதற்கான தகுதியான அதிகாரியாக பாதுகாப்பு செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். மேல் மாகாண சுரேஷ பிரதி போலீஸ் மா அதிபரின் அனுமதியின்றி அதி உயர் பாதுகாப்பு வலயங்களில் ஊர்வலமோ பொதுக்கூட்டமோ நடத்த முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் பாதுகாப்பு வலயத்திற்குள் பட்டாசு வெடிக்க கட்டாய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனை மீறி செயற்படும் மக்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய நாடாளுமன்ற வளாகம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதி, ஜனாதிபதி செயலகம், ஜனாதிபதி மாளிகை, பிரதமர் அலுவலகம், அலரி மாளிகை, உச்சநீதிமன்றம் உட்பட நீதிமன்ற வளாகம், கொழும்பு நீதவான் நீதிமன்ற வளாகம், சட்டமாதிபர் திணைக்களம், ராணுவ தலைமையகம், விமானப்படை தலைமையகம், கடற்படை தலைமையகம், போலீஸ் தலைமையகம், பாதுகாப்பு செயலாளர் மற்றும் முப்படை தளபதிகளின் அலுவலகங்கள் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகள் உயர் பாதுகாப்பு வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரவு செலவு திட்டத்தில் வரவுக்கும் செலவிற்கும் இடையிலான இடைவெளியை நிலைப்படுத்தப்படாவிட்டால் சர்வதேச நாடுகளிடமிருந்து கடனுதவியை பெற்றுக் கொள்ள முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் மந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். எனவே அரச நிதி முகாமைத்துவம் ஒழுக்கமுடையதாக இடம்பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இதற்காக ஒருபோதும் அரச ஊழியர்களின் சம்பளம் இடைநிறுத்தப்பட மாட்டாது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் மாத இறுதியில் அரச உத்தியோகத்தர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டியதும் ஓய்வூதியம் வழங்க வேண்டியதும் அத்தியாவசியமானதாகும் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் 5 மாதங்களுக்கு வடக்கு ரயில்வே மார்க்கத்தில் அன்றாதபுரம் முதல் ஓமந்தை வரையான ரயில் போக்குவரத்து இடைநிறுத்தப்பட உள்ளது. இந்தியாவின் நிதியுதவி திட்டத்தின் கீழ் வடக்கிற்கான ரயில் பாதை புனரமைப்பு பணிகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதன் காரணமாக ஜனவரி மாதம் முதல் 5 மாதங்களுக்கு அன்றாதபுரம் தொடக்கம் ஓமந்தை வரையான ரயில் போக்குவரத்து இடைநிறுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கோழிப்பண்ணைகளில் தாய் பறவைகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதால் நாட்டில் முட்டைகளுக்கு கணிசமான தட்டுப்பாடு ஏற்படும் என அகில இலங்கை கோழிப்பண்ணை சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர் தெரிவித்துள்ளார். கோழிப்பண்ணை தொழிலில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் பெரும்பாலான விவசாயிகள் தமது தொழிலை கைவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கால்நடை தீவனம் அதிகரித்துள்ளதால் முட்டைகளை விற்பனை செய்து கிடைக்கும் லாபத்தில் அவற்றை வாங்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். எனவே கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் தற்போது தாய்ப்பறவைகளை இறைச்சிக்காக விற்பனை செய்வதாக குணசேகரன் மேலும் தெரிவித்துள்ளார். அதி உயர் பாதுகாப்பு வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள பிரதேசங்கள். இடை நிறுத்தப்படுகிறதா அரச ஊழியர்களின் இம்மாத சம்பளம்? வெளியானது அமைச்சரின் தகவல். வடக்கிற்கான ரயில் போக்குவரத்து இடைநிறுத்தம். முட்டைகளுக்கு தட்டுப்பாடு, மக்கள் எதிர்கொள்ளும் பல சவால்கள்.